அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 11 அலகு 11 சங்கப்பாடல்கள் புறநானூறு. அறிமுகம். புறநானூறு சங்கப்பாடல் இனி நினைந்திரக்கமாகின்று. சங்ககாலம் என்பது கிபி முதல் 3 நூற்றாண்டுகளை கொண்ட காலமாகும். இக்காலத்தில் தனிப்பெரும் இலக்கியங்களாக சங்க இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுள்ளன. அவை 8 தொகை 10 பாட்டு நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. 8 தொகை நூல்களில் ஒன்றாகிய புறநானூற்றிலிருந்து 243வது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. தொடித்தலை விழுத்தண்டினாரின் இனி நினைந்திரக்கமாகின்று என்ற செய்யுளில் இளமையின் வளமைத்தன்மையும் இளையோரின் செயல்களும் அந்த இளமை கழிந்த பின்னர் வருகின்ற முதுமை பருவத்தின் இயல்புகளும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. பாடலை பாடிய புலவர் தொடித்தலை விழுத்தண்டினார். திணை பொதுவியல், துறை கையறுநிலை. இப்பொழுது புறநானூறு என்ற நூலுக்கான அறிமுகத்தை நோக்குவோம். புறநானூறு புறத்திணை மரபை கூறும் இலக்கியமாகும். இது 4 தொடக்கம் 40 அடிகள் வரை பாடப்பட்ட 400 செய்யுள்களை கொண்ட தொகுப்பு நூலாகும். இவ்விலக்கியத்தில் போர், வீரம், வெற்றி, நட்பு, கொடை, அறவுரை, தோற்றப்பொலிவு, நிலையாமை கருத்துக்கள் முதலானவை பாடப்பட்டுள்ளன. இப்பொழுது பாடலை நோக்குவோம். இனி நினைந்திரக்கமாகின்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பூ தையி தன்கயமாடும் மகளிரோடு கைபுணைந்து தழுவு வழி தளி தூங்கு வழி தூங்கி மறையனல் அறியா மாயமில் ஆயமுடு உயர் சினை மருதத் துறையுறத் தாழ்ந்து நீர் நனிப்படிகோடு ஏறி சீர்மிக கரைவர் மருள திரையகம் பிதிர நடுநீர் குட்டத்து துடுமெனப் பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அழிதோதானே யாண்டுண்டு கொல்லோ தொடித்தலை விழுத்தண்டூன்றி நடுக்குற்று இருமுடை முடைந்த சில சொற் பெருமூதாளரே ஆகிய எமக்கே. இப்பொழுது இந்த பாடலின் கருத்தினை நோக்குவோம். இப்பாடல் கழிந்து போன இளமையை நினைத்து இறங்கி பாடுவதாக அமைந்ததாகும். செறிந்த மணலிடத்து செய்யப்பட்ட வண்டற்பாவைக்கு பூவினைச் சூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடி விளையாடும் மகளிரோடு கைகோர்த்து அவர் தழுவிய வழி தழுவியும் அசைந்த இடத்து அசைந்தும் ஒழித்துச் செய்யும் வஞ்சனையற்ற செயலறியா இளையோர் ஒன்று கூடி உயர்ந்த கிளைகளையுடைய மருதமரத்திலேறி அதிலிருந்து நீர்த்துறையைத் தொடக்கூடிய அளவு தாழ்ந்த கிளையிலிருந்து கரையிடத்தே நிற்போர்
வியக்கவும், நீரலைகளில் நீர்த்திவலைகள் தெறிக்கவும், ஆழம் அதிகமுள்ள மடுவில் குதித்து அதில் மூழ்கி அதன் அடியில் இருக்கும் மணலை முகந்து காட்டிய வஞ்சனையில்லாத இளமை இப்போது நினைக்க இரக்கம் உண்டாகிறது. இப்போது பூண்புட்டிய தலையையுடைய பாரிய தண்டுக்கோலை ஊன்றி தளர்ந்து இருமலிடையே சில சொற்களையும் பெரிய முதுமையையும் உடையவர்களாகிய எமக்கு அந்த இளமை எங்குள்ளது? இப்போது அதை நினைக்கவும் இரக்கம் உண்டாகிறது என இப்பாடல் கழிந்து போன இளமையை நினைந்து இறங்குவதாக அமைந்துள்ளது. பிள்ளைகளே, இப்பாடல் தொடர்பான வினாக்களையும் அவற்றுக்கு நாம் எப்படி விடையளிக்கலாம் என்பதையும் இப்பகுதியில் நோக்குவோம். இதன் முதற்பகுதியில் அலகு தொடர்பான இலகு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் தரப்பட்டுள்ளன. அவை பல்தேர்வு வினாக்கள், தொடர்பு படுத்துதல், சரிபிழை தெரிவு செய்தல், சுருக்க விடை எழுதுதல் ஆகியவற்றை கொண்டமைந்துள்ளன. மற்றைய பகுதியில் பரீட்சை வினாத்தாள் மாதிரி வினாக்கள் சில சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றுக்குரிய விடைகளை எழுதி நீங்கள் சுயமாக கற்று இந்த அலகு தொடர்பான பூரண அறிவினை பெறுவீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். பல்தேர்வு வினாக்கள். இனி நினைந்திரக்கமாகின்று பாடலின் ஆசிரியர் யார்? தும்பிசேர் கீரன், தொடித்தலை விழுத்தண்டினார், கபிலர், ஔவையார். மிகச்சரியான விடை தொடித்தலை விழுத்தண்டினார். புறநானூற்றின் பாவடிவம் யாது? வஞ்சி, விருத்தம், வெண்பா, அகவல். மிகச்சரியான விடை அகவல். இனி நினைந்திரக்கமாகின்று என்ற புறநானூற்று பாடலின் திணை யாது? குறிஞ்சி, முல்லை, மருதம், பொதுவியல். மிகச்சரியான விடை பொதுவியல். அளிதோ தானே யாண்டுண்டு கொல்லோ என்பதில் அளிது என்பதன் கருத்து. வண்டு, இளமை, நினைவு இறங்கத்தக்கது. சரியான விடை இளமை. இனி நினைந்திரக்கமாகின்று என்ற புறநானூற்று பாடலின் துறை யாது? ஆற்றுப்படை, பொதுவியல், கையறுநிலை,
மருதம். மிகச்சரியான விடை கையறு நிலை. வீரம், ஆட்சித்திறன், கொடை, போர், தோற்றப்பொலிவு ஆகியவற்றை கூறும் இலக்கியம். குறுந்தொகை, புறநானூறு, கலித்தொகை, அகநானூறு. மிகச்சரியான விடை புறநானூறு. இப்பாடலில் வெளிப்படும் பழந்தமிழர் விளையாட்டுகள்: நீர் விளையாட்டு, வண்டல் மண்ணில் பாவை செய்து விளையாடுதல், நீரில் குதித்து மணலை முகந்து விளையாடுதல் மேற்கூறிய யாவும். சரியான விடை மேற்கூறிய யாவும். கழிந்து போனதற்காக எதுவும் செய்ய முடியாது வருந்துதல், இறந்த காலம், இறங்குதல், கையறு நிலை, முதுமைப் பருவம். சரியான விடை கையறு நிலை. புறநானூற்று பாடலில் வெளிப்படும் மூதாளரின் நிலை: பூண்பூட்டிய ஊன்றுகோலுடன் நடத்தல், இளமையை நினைத்து இறங்குதல், உடல் தளர்வும் இருமலிடை சில வார்த்தைகள் பேசுதலும் மேற்கூறிய யாவும். சரியான விடை மேற்கூறிய யாவும். தளி, தை ஆகிய சொற்களில் வெளிப்படும் இலக்கண குறிப்பு: உயிரளப்படை, ஒற்றளப்படை, பின்னொட்டு, பெயர்ச்சொல். சரியான விடை உயிரளப்படை. நல்லது பிள்ளைகளே, இதுவரை நாங்கள் பல் தேர்வு வினாக்கள் பார்த்தோம். இப்பொழுது தொடர்பு படுத்துகின்ற பகுதியை நோக்குவோம். பிள்ளைகளே, இரண்டு வரிசையிலும் சில சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை பொருத்தமான வகையில் தொடர்பு படுத்துவோம். தண் என்பது குளிர்ச்சி. குட்டம் என்பது குளம் அல்லது மடு. மூதாளர் என்பது முதியவர். தை
என்பது சூடி. தொடி என்பது பூண். மேலும் ஒரு பகுதியை இப்பொழுது நோக்குவோம். தண்டு, சினை, ஆயம், திரை, தளி. மறுபுறத்தில் கூட்டம், அலை, தழுவி, ஊன்றுகோல், கிளை. தண்டு என்பது ஊன்றுகோல். சினை என்பது கிளை. ஆயம் என்பது கூட்டம். திரை என்பது அலை. தளி என்பது தழுவி. இப்பொழுது மற்றொரு பகுதியை நோக்குவோம். சரி பிழை இடுக. பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிக்குக. புறநானூறு என்ற இலக்கியம் சங்ககாலத்திற்குரியது. சரி, புறநானூற்றில் அகத்திணையும் புறத்திணையும் பாடப்பட்டுள்ளன. பிழை. நன்மை தீமை தெரியும் இளம் பருவம் கல்லா இளமையாகும். பிழை. வண்டல் மண்ணாலான பாவைக்கு மகளிர் பூச்சூட்டினர். சரி, தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி இளையோர் நடந்தனர். பிழை. இப்பொழுது குறு வினாவிடை என்ற பகுதியை நோக்குவோம். இனி நினைந்திருக்கமாகின்று என்ற புறநானூற்று பாடலை அடிப்படையாக கொண்டு விடையெழுதுக. பாடலில் வெளிப்படும் இளைஞர் செயற்பாடு யாது? ஆழமான நீரினுள் மரக்கிளையிலிருந்து குதித்து மூழ்கி அடியிலிருக்கும் மணலை தொடுவது இளைஞரின் செயற்பாடு ஆகும். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும். மேலும் ஒரு குருவினாவை பார்ப்போம்.
பாடலில் வெளிப்படும் மகளிர் செயற்பாடு யாது? நீர் விளையாடுதலும், ஈரவண்டல் மண்ணால் செய்த பாவைக்கு பூச்சூடி விளையாடுதலும் மகளிர் செயற்பாடு ஆகும். இப்பொழுது மற்றொரு பகுதியை நோக்குவோம். பின்வரும் செய்யுளில் இடைவெளியில் வரவேண்டிய சொற்களை நிரப்புக. இங்கு தளி, மருதம், குட்டத்து, மருள, கல்லா, திணி, கயம், மறை, கோடு, தை ஆகிய 10 சொற்கள் தரப்பட்டுள்ளன. இந்த புறநானூற்று பாடலின் கோடிட்ட இடங்களை நிரப்புவதற்கு இந்த சொற்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது இடைவெளியில் வரவேண்டிய சொல் திணி. அடுத்து தை. கயம். தளி. மறை. மருதம். கோடு. மருள. குட்டம். கல்லா. பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் அலகு தொடர்பான மாதிரி வினாக்கள் என்ற பகுதிக்கு செல்வோம். இங்கு பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் உள்ளன. அவற்றுக்கு உரிய விடைகளை நீங்களாகவே சுயமாக தேடி அறிந்து எழுதிக்கொள்ளுங்கள். இப்பொழுது பல் தேர்வு வினாக்கள் என்ற பகுதியை நோக்குவோம். தடித்த எழுத்திலமைந்த சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமானபடியை தெரிவு செய்க. கொய் பூ தை. இங்கு தை என்பது தைத்தல், கோர்த்தல், சூடுதல், பறித்தல். இவ்வாறான பல்தேர்வு வினாக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி வீதம் வழங்கப்படும். மேலும் சில பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். உயர் சினை மருதம். இங்கு சினை என்பது முட்டை, கிளை, மரம், ஆழம். பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு. மரம் கிளை, குளம் ஆழம், முதுமை தளர்ச்சி,
தழுவி தூங்கி. பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு. தண்டு, கோல், இளையோர், முதியோர், அலை, திரை, பூ, தேன். தளி என்பதில் இடம்பெற்றுள்ள இலக்கண குறிப்பு. உயிரளப்படை, ஒற்றளப்படை, வினையச்சம், தழுவி. இப்பொழுது சுருக்கமான விடை தருக என்ற பகுதியை நோக்குவோம். இனி நினைந்திரக்கமாகின்று. பாடலை பாடியவர் யார்? இதன் துறை யாது? இவ்வாறான வினாக்களுக்கு 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். இதுபோன்று மற்றொரு வினாவினை நோக்குவோம். மறையனல் அறியா மாயமில் ஆயமுடு. இவ்வரியினை சந்தி விரித்து எழுதுக. ஆயம் என்பதன் பொருள் யாது? மேலும் ஒரு வினா. தொடித்தலை விழுத்தண்டூன்றி. இங்கு தொடி, தண்டு ஆகியவற்றின் பொருளை தருக. புறநானூறு எத்தனை பாடல்களை கொண்டது? இதன் யாப்பு யாது? கரையவர் மருள, திரையகம் பிதிர என்பதனால் புலப்படுத்தப்படுவது யாது? நல்லது பிள்ளைகளே, இதுவரை நாங்கள் பல்தேர்வு வினாக்கள், சுருக்கமான விடை எழுதுதல் ஆகியவற்றை பார்த்தோம். இதேபோன்று மேலும் 2 பகுதிகள் உங்களுடைய வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அவற்றில் ஒன்று 4 புள்ளிகளுக்குரிய வினாக்களாக இருக்கும். அவற்றை இப்பொழுது நோக்குவோம். குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அளிதோ தானே யாண்டுண்டு கொல்லோ. தொடித்தலை விழுத்தண்டூன்றி நடுக்குற்று இருமுடையுமுடைந்த சில சொற்
பெருமூதாளரே ஆகிய எமக்கே. இவ்வாறான செய்யுள் அடிகளை தந்து இரண்டு வினாக்கள் வினாவப்படும். அவை இரண்டிற்கும் 4 புள்ளிகள் வழங்கப்படும். இது கட்டாயமான பகுதியாகும். பின்வரும் செய்யுட்பகுதியை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையெழுதுக. குளித்து மணற்கொண்ட கல்லா விளமை அழிதோதானே யாண்டுண்டு கொல்லோ, தொடித்தலை விழுத்தண்டூன்றி நடுக்குற்று இருமுடை முடைந்த சில சொற் பெருமூதாளரே ஆகிய எமக்கே. முதுமையின் இறங்கத்தக்க நிலை இங்கு எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கின்றது? கல்லா இளமை என்பதனூடாக இளமை பருவத்தின் எத்தகைய தன்மை புலப்படுத்தப்படுகின்றது? இந்த இரண்டு வினாக்களுக்கும் 2-2 புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் வழங்கப்படும். மற்றொரு வினாவினை நோக்குவோம். திணிமணற் செய்வுறு பாவைக்கு கொய்பூத்தை இங்கு குறிப்பிடப்படும் விளையாட்டு யாது? இங்கு குறிப்பிடப்படும் பாவை எதனால் ஆக்கப்படுகின்றது? தன்கயமாடும் மகளிரோடு கைபுணைந்து. தன்கயம் என்றால் என்ன? இப்பாடல் வரி இடம்பெற்ற சங்கநூல் யாது? பிள்ளைகளே, இறுதியாக கட்டுரை வினாக்கள் தொடர்பாகவும் இப்பொழுது நோக்குவோம். சங்க இலக்கியம் என்ற இந்த செய்யுள் பகுதியை அடிப்படையாக கொண்டு 10 வினாக்களுக்கு விடையளிக்குமாறும் வினாவப்படக்கூடும். அவ்வாறான கட்டுரை வினாக்களை இப்பொழுது நோக்குவோம். இனி நினைந்திரக்கமாகின்று என்று தொடங்கும் புறநானூற்று பாடலில் இளமை காலத்து உணர்வுகள், முதுமை காலத்து உணர்வுகள் சித்தரிக்கப்படுமாற்றை விவரிக்குக. இந்த இரண்டு வினாக்களுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். மற்றொரு கட்டுரை வினாவினை இப்பொழுது நோக்குவோம். புறநானூற்று செய்யுளாகிய இனி நினைந்திரக்கமாகின்று என்ற சங்கப்பாடலை அடிப்படையாக கொண்டு செய்யுளில் இடம்பெறும் பிரதான கருத்தை எழுதுக. இப்பாடலில் இளையோர் மகளிர் செயல்களாக குறிப்பிடப்படுபவற்றை விவரிக்குக. இவற்றுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும்.
எனவே பிள்ளைகளே, இவ்வாறான பயிற்சிகளை செய்து இந்த அழகு தொடர்பான பூரண அறிவை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றோம். நன்றி.